கண்டியில் கடந்த மாதம் 5ஆம் தேதி கட்டடம் ஒன்று இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானதில் ஒரு குழந்தை உட்பட மூவர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இந்த விபத்து தொடர்பான ஆய்வுகளுக்காக 21 பொறியியலாளர்கள் அடங்கிய குழு ஒன்றை நியமித்துள்ளதாக மத்திய மாகாண ஆளுநர் லலித் யுகமகே தெரிவித்துள்ளார். கட்டடங்கள் தொடர்பாக ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு 2 வார கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த காலப்பகுதியில் சுமார் 20 கட்டிடங்களையேனும் ஆய்வுக்கு உட்படுத்துமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளதாக மத்திய மாகாண ஆளுநர் மேலும் தெரிவித்துள்ளார். இதன் பின்னர் கண்டி நகரில் மண் சரிவு ஏற்படும் பகுதிகளில் கட்டடங்களை எவ்வாறு நிர்மாணிப்பது என்பது குறித்து திட்டங்கள் வகுக்கப்படும் என்றும் ஆளுநர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக குறித்த கட்டடத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு போலீசாரும் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.